ஏதுகை மோனை இயபு. ஓகேங்களா, தமிழில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இலக்கணத்தில் இதில் வந்து கண்டிப்பாக வந்து 2 மார்க் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான், சின்ன லாஜிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக நம்ம வந்து 1 மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். தொடை அப்படின்றது என்னன்னு தெரியணும். அதாவது ஒரு செயல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓசை இன்பத்துக்காகவும் பொருள் இன்பத்துக்காகவும் வந்து சீர்கள்கிடையே வந்து அடிக்கலுக்கு சீர்கள்கிடையிலையும் அடிக்கலுக்கு இடையிலும் வந்து ஒற்றுமையாக வர்றது தான் வந்து தொடை. அதாவது ஒரு அடுக்கு தொடரெலாம் போட்டு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, கவிதை எழுதும் போது ஒரு வார்த்தைகள்லாம் வரும் அப்படின்வாங்கள, அதுதான் வந்து தொடைன்னு சொல்கிறாங்க. தொடை வந்து மொத்தம் வந்து 8 வகைப்படும். ஓகேங்களா, 8 வகைப்படம் என்னென்னா, மோனைத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, இயபுத்தொடை, அளபடைத்தொடை, இரட்டை தொடை, அந்தாதித்தொடை, செந்தொடை. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக வந்து 8 வகைப்படும். தொடை எத்தனை வகைப்படும்னு க்வெஸ்சன் கேட்கலாம், 8 வகைப்படும். இதில் நமக்கு பாடத்திட்டத்தில் கொடுத்துருக்கிறது 3 தான், மோனைத்தொடையும் எதுகைத்தொடையும் இயபுத்தொடையும் பார்க்கணும். ஓகேங்களா, இந்த தொடை அப்படின்றது கற்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தொடைக்கடுத்து இந்த தொடை விகற்பங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த தொடை விகற்பங்கள் அப்படின்னா என்னென்னா, ஒரு 4 சீர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ 4 சீர் 4 அப்படின்னா வந்து 4 வார்த்தை, 1 வார்த்தை, 2 வார்த்தை, 3 வார்த்தை, 4 வார்த்தை, இந்த 4 வார்த்தைகள் இருக்குது. அந்த சீர்களுக்கு வர ஒற்றுமையை பொறுத்து அந்த தொடை விகாரங்களை வந்து பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இணை, பொழிப்பு, ஓர்வு, கூளை, கீழ்கதுவாய், மேல்கதுவாய், முற்று அப்படின்னு சொல்லிட்டு 7 வந்து பிரிக்கிறாங்க. இந்த 7க்குமே வந்து பார்த்திங்கன்னா, மூனையில் 7 வரும், இயபில் 7 வரும், எதுகையில் 7 வரும், முரணில் 7 வரும், அளபடையில் 7 வரும். ஸோ ஆக மொத்தத்தில் 5 × 7. ஓகேங்களா, ஸோ 5 × 7 35. ஓகேங்களா, ஸோ கேட்பாங்க மொத்த தொடை விகார்ப்பங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து மொத்தம் வந்து 35 இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இப்போ நம்ம 1 பை 1 வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மூனை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ மூனை அப்படின்றது வந்து என்னென்னா, முதலாவது வர்றது தான் மூனைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகிச்சிக்கலாம்னா, மோ ஓகேவா, மோ அப்படின்னு வரும்போது இந்த மாலாம் வந்து இப்படி மூவ் போடலாம் முதல். அப்போது நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும், மூனை முதலா எதுகை முதலா அப்படின்னு சொல்லிட்டு. மூனை தான் வந்து முதல் லெட்டர். ஓகேவா, மூனை அப்படின்னு ஞாபகம் முதல் அப்படின்னு ஞாபகிச்சுங்க. மா போட்டு தான் மூவ் போட முடியும் முதல். ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு பாடல்லையோ அடி சீருலையோ முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மூனைத்துறைன்னு சொல்லுவாங்க. சிம்பிள் லாஜிக், ஒன்றா வந்தால் அது முதல் இருக்கிறது, ஒன்றா வந்தால் அது மூனைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கோடி கோடின்னு சொல்லியிருக்காங்க. கோ கோ வந்து ஒன்றா வந்திருக்கு, மூனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து அடிமோனை தொடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடி அப்படின்னா கீழே, அடி என்ன ஸ்டெப்பு. ஓகேங்களா, மேலே கீழே இருக்கணும். ஓகேங்களா, இங்கே ஏ இருக்கா, ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அடிமோனை. அதாவது முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது அடிமோனை. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் சீர்மோனை. ஓகேங்களா, அந்த சீர்மோனை அப்படின்னு வந்து இருக்கிறது அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒன்றா வரணும். ஓகேங்களா, ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஒன்றா வந்துச்சு அப்படின்னா சீர்மோனைன்னு சொல்லுவாங்க. முற்று மூனையும் வந்து இருக்குது, எல்லாத்துலேயும் வந்து ஸ்டார்டிங் லெட்டர் வந்து ஒன்றா வந்துச்சு அப்படின்னா முற்று மூனையும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீர்மோனையை வலிமோனை அப்படின்னு சொல்லுவாங்க. சீர்மோனைக்கு இன்னொரு பேர் என்னென்னா வலிமோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், சீர்மோனைக்கு இன்னொரு பேர்னா வலிமோனை. அதுக்கடுத்து இந்த மூனை எழுத்துக்களை இணை மோனை அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு இதில் தான் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த டேபிள் காலம் பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை ஆள ஸ்டார்ட் ஆகிறது, ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க அண்ணா எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்து ஆளை ஏதோ ஒன்று. ஓகேங்களா, ஸோ ஆ ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஆ கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஆ கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் வந்து ஒன்று வேறு வேறுனு நினச்சிப்பாங்க, ஆனால் அது கிடையாது. ஆவும் ஒன்று தான், ஆவும் ஒன்று தான். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓரினம். ஓகேங்களா, ஆ ஆன்னு கொடுத்துருந்தாலும் ஓரினம் தான். ஆ கொடுத்துட்டு அண்ணன் ஐயப்பனை வேண்டினான், ஐ கொடுத்துருந்தாலும் ஓரினம் தான். ஓகேங்களா, ஸோ ஆ கொடுத்துட்டு இந்த 4 கொடுத்து ஆ ஆ ஈ. ஓகேங்களா, ஸோ இந்த எது வந்தாலும் முதல் 4 இது எந்த இது மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓரினம்னு சொல்லுவாங்க. இஇஏ இதுவும் ஓரினம். உ ஓ ஓ இது ஓரினம். ஓகேவா,
ஞானா இதுவும் வந்து ஓரினம். அதுக்கடுத்து மா வா, நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து இதையும் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. மால ஸ்டார்ட் ஆகிற வார்த்தை இருக்கும், வால ஸ்டார்ட் ஆகிற ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இதை பார்த்துட்டு மா இருக்குது, இங்கே வா இருக்குது, அப்போ இதில் வந்து மோனை இல்லை, மோனை இல்லை அப்படின்னு நினச்சிப்பாங்க. மாவும் வாவும் ஓரினம், அப்போது அப்படி வந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து மோனை தான் சொல்லணும். தாசா ஓகேவா, தாசாவும் வந்து பார்த்திங்கன்னா ஓரினம். இது ரெண்டுத்தையும் நல்லா ஞாபகிச்சுங்க. மா வா ஓகேவா, அதாவது மானா வெறும் மாதான் வரணும்னு இல்லை, மாவும் வரலாம், மோவும் வரலாம், மீ வரலாம், வாழை பார்த்தீங்கன்னா வாதா வரணும் இல்லை, வா வரலாம், வி வரலாம், வே வரலாம். ஸோ அந்த இனம், அந்த மாவா வந்து ஓரினம், தாசா வந்து ஓரினம் ஓகேங்களா. ஸோ மாவா வந்து ஓரினம், தாசா வந்து ஓரினம், ஞானா வந்து ஓரினம். ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்கோங்க, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து மூனை தான் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், மா இருக்குது, இங்கே வா இருக்குது, மாவும் வாவும் ஓரினம் ஓகேங்களா. அப்போ இது வந்து மூனை தான் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இஏ இருக்குது, இஏவும் வந்து ஓரினம், அப்போது இது ஓரினம் மூனை. அதுக்கடுத்து சா தா இருக்குது, சா தா சொல்லியிருக்க. இதை எப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்போ மா வந்து இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மா இருக்குது. அதுக்கடுத்து அந்த மாவை வந்து இப்படி அதே இப்படி போட்டு இப்படி போட்டால் பா, சா இப்படி இருக்குது. அந்த சாவை ஃபுல்லாக போட்டால் தா, அப்போ ரெண்டுமே ஓரினம் தானே. மாவும் வாவும் ஓரளவுக்கு ஓரினம் மாதிரி தான் இருக்குது, சாவும் தாவும் ஓரினம் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த மாதிரி வந்தாலும் இங்கே பாருங்கள், ஓ ஆ இருக்குது, இந்த மாதிரி அவு ஓகே, அவு ஆ இருக்குது, அப்போ வந்து இதுவும் வந்து ஓரினம் தான். ஸோ இப்படியும் நீங்கள் நான் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தொடை விகார்ப்பங்கள் பார்த்தாச்சு. இதில் சீர்மோனை வந்து ஏழு வகைப்படும். இந்த தொடர் வச்சுட்டு விகார்ப்பங்களை வச்சு சீர்முனை ஏழு இருக்கு. அதாவது சீர்ல இணை, பொலிப்பு, ஒர்வு, கூளை, கீழ்கதுவாய், மேற்கதுவாய், முற்று ஓகேங்களா. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இணை ஓகேவா, இணை அப்படின்னும் போது அதாவது ஒரு நாலு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேவா. நாலு வாக்கியம் இருக்கு, அப்போ இது வந்து 1, இது 2, இது 3, இது 4 ஓகேங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வார்த்தையில் ஃபஸ்ட் லெட்டர் சேமாகவும் செகண்ட் லெட்டர் சேமாகவும் இருந்துச்சுன்னா அது வந்து இணைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அதே வந்து ஃபஸ்ட் லெட்டருடைய முதல் வார்த்தையும் தேர்ட் லெட்டருடைய முதல் வேர்டு இதுவும் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து பொழிவு ஓகேவா. ஸோ இதை எப்படி, இந்த நம்பரை மட்டும் நீங்கள் ஷார்ட்கட்டை நான் வந்து சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நல்லா அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இ ஓகேவா, இயை நல்லா வச்சுக்கோங்க. 1 2 தான், 1 2 1 3 1 4 இந்த மூணு மட்டும் பிரிச்சிட்டிங்களா, மூணு மூணாக பிரிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ மூணு மூணு பிரிச்சுக்கலாம், 1 2 1 3 1 4 இ போ ஓ ஓகேவா, இ போ ஓ. ஸோ இதை நல்லா ஞாபகிச்சிக்கணும் ஓகேவா. இங்கே பொங்கல் ₹1 கொடுக்குறாங்க, இப்போ ஓ ஓகேவா, இப்போ ஓ. ஸோ 1 2 3 4 அதுதான் எல்லாத்துலேயுமே 1 1 1 வரும், இது 2 3 4. அதுக்கடுத்து கூளை, மூணு வேளை கூழு குடிப்போம்ப்பா, காலையிலையும் கூழு குடிப்போம், ரெண்டாவது வேலையும் கூழு தான் குடிப்போம், மூணாவது வேலையும் கூழு தான் குடிப்போம், 1 2 3. அதுக்கடுத்து கீழ்கதுவாய் ஓகேங்களா. ஸோ இந்த கீழ்கதுவாயில் பாருங்கள், மொத்தம் வந்து நாலு வாக்கியம் இருக்குன்னு சொன்னால் 2 3 4 கீழ்கதுவாய். அப்போ கீழ்கதுவாய் இருந்தால் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்லேருந்து ஓகே. ஸோ கீழ்கதுவாய், கீழ்கதுவாயில் கீழேருந்து ரெண்டாவது லெட்டர் அடிச்சிருங்க, கீழ்கதுவாயில் கீழேருந்து ரெண்டாவது லெட்டர் அடிச்சிருங்க. அப்போ 1 2 4 வந்து 1 இருக்கணும். மேற்கதுவாய், மேற்கதுவாயில் ஸோ மேலேருந்து ரெண்டாவது லெட்டர் அடிச்சிருங்க. அப்போ 1 3 4 வந்து சேமாக இருக்கணும் மேல் கதுவாயில். முற்றமில் எல்லாமே இருக்கும், முற்று அப்படின்னா எல்லாம் 1 2 3 4 மூணுத்துலேயுமே வந்து நாலுத்துலேயுமே வந்து சேமாக வந்து இருக்கணும். இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது இணைமோனை அப்படின்னா வந்து ஒரு சீர் இருக்குது, நாலு வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த நாலு வார்த்தையில் முதல் ரெண்டு வந்து ஒன்றா இருந்துச்சு, வார்த்தைகள் கிடையாது, முதல் எழுத்துக்கள் ஒன்றா இருந்துச்சுன்னா அது வந்து இணைமோனைன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கா கா இருக்குது. அப்போ கா கா இருக்குது அப்படின்னும் போது இங்கே கா இருக்குது, இங்கே கா இருக்குது, ஒன்று ரெண்டு மட்டும்தான் இருக்குது. அப்போது 1 2 நம்ம எதுக்கு பார்த்தோம், ஃபஸ்ட்டு இணை அப்போனும் பார்த்தோம், அப்போ இணை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு சீர் கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்து வந்து நாலு சீர் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா பார்த்துக்கணும், நாலு சீர் கண்டிப்பாக இருக்கணும், அந்த நாலு சீட்டில் அந்த ஆர்டரில் இருக்கணும். இங்கே பாருங்கள், முதல்ல ஆ இருக்குது, அதுலேயும் அதுக்கடுத்து ஆ இருக்குது, இங்கே பூ இருக்குது, போ இருக்குது, பூ பா, அதாவது பா இனம் தான் எல்லாமே. ஸோ இது வந்து பாவை தான், பா தான், அப்போ பூ போ எல்லாமே ஒன்று தான், ஓரினம் தான். ஸோ அப்போ அதையும் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஒன்றும் மூணும் இருந்துச்சுன்னா அது வந்து பொலி பொலிபு, மொழி பொலி பொலிபு. ஓகேங்களா, ஸோ இதை நல்லா நான் அபிச்சிக்கணும். அதுக்கடுத்து வந்து ஓர்வு, ஓர்வு முனை, அந்த ஓர்வு முனை அப்படின்னா ஒன்று நாலு தான். ஓகேவா, ஒன்று நாலு வந்து சேமாக இருக்கணும். போ பூ ஆ ஆ ஒன்று நாலு சேமாக இருக்கணும். முதல் ஒன்றாவதுல இருக்கிற வேர்ட்லேயே லெட்டர் ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கணும், லாஸ்ட்டில் இருக்கிற வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு ஓவருக்கு நாலு ரன் அடித்தா வின்னு அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓடு சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரியும் நான் வச்சுக்கலாம், டேரெக்டாக அப்படியே பார்த்துமே அடிக்கலாம். அதுக்கடுத்து வந்து கூளை முனை, கூளை முனையில் இருக்கிற முதல் மூன்று இதுக்கும் வந்து சேமாக இருக்கணும். மேற்கத்துவாய், மேற்கத்துவாயின்னா மேலேருந்து பார்க்கணுன்னு சொன்னேன். ஸோ மேலேருந்து, ஸோ 1, 2, 3, 4 மேற்கத்துவாயில் மேலேருந்து ரெண்டாவது அடிச்சிடணும், கீழ்கத்துவாயினா கீழேருந்து ரெண்டாவது அடிச்சிடும். மேற்கத்துவாயில் மேலேருந்து ரெண்டாவது அடிச்சுன்னா 1, 3, 4 தான் பார்க்கணும். 1, 3, 1, 3, 4 ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு. கீழ்கதுவாயில் வந்து கீழேருந்து ரெண்டாவது லெட்டர் அடிச்சிடணும் கீழ்கதுவாய்க்கு. ஸோ கீழேருந்து ரெண்டாவது அடிச்சிட்டோம்னா நாலு மூணு போயிடுச்சு. அப்போது 1, 2, 4 வந்து கீழ்கதுவாய் பார்க்கணும். இங்கே பாருங்கள், 1, 2, 4 ஓகேங்களா, கீழ்கதுவாய் முற்றத்தில் எல்லாத்துக்குமே வந்து சேமாக இருக்கணும். அதாவது ஓரினத்தில் சார்ந்தது எல்லாமே சேம் இருக்கணும், அவ்வளோதாங்க. இதுதான் வந்து மூனையில் இருக்கிற டைப்பு, எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். அதே மாதிரி தான் வந்து எதுகைக்கும். ஆனால் இங்கே எதுகைக்கு என்ன அப்படின்னா வந்து செகண்ட் லெட்டர் வந்து எல்லாத்துலேயும் காமனாக இருக்கணும். ஓகேவா, செகண்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா வந்து எதுகைக்கு காமனாக இருக்கணும். இங்கே எதுகைக்கு பாருங்கள், அதாவது செகண்ட் லெட்டர் இங்கே அடி எதுகை, அடி எதுகைன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாளும் இதில் வந்து இருந்துச்சுன்னா வந்து அது வந்து அடி எதுகை. சீர் எதுகை அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து ரெண்டாவது லெட்டர் வந்து காமனாக இருந்துச்சுன்னா அது வந்து சீர் எதுகை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இணை பொல்பு இது மாதிரிலாம் வந்து இருக்கையா, அதே சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர், ஃபஸ்ட்டு ரெண்டு பொய் பொய் இங்கே பாருங்கள், இது ரெண்டும் சேமாக இருக்குது. ரெண்டாவது லெட்டர் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ எதுகை, எதுகை அப்படின்னாவே வந்து ரெண்டாவது. ஓகேவா, எதுகை அப்படின்னாவே வந்து ரெண்டாவது தான். ஓகேவா, எதுகை அப்படின்னா ரெண்டாவது. ஸோ எதிரி அப்படின்னாவே நமக்கு ஆப்போசிட் பார்ட்டி தான். அப்போது எதுகை அப்படின்னா ரெண்டாவது ஆளாதுன்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது லெட்டர் வந்து சேமாக இருக்கணும். அது ஒன்று ரெண்டில் சேமாக இருந்துச்சுன்னா இணையே, ஒன்று மூணில் சேமாக இருந்துச்சுன்னா பொல்பு பொலிவு, ஓர்வு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன்றாவது நாலாவது, அதுக்கடுத்து கூளை அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, மேற்கத்துவாய், மேற்கத்துவாய் 1, 3, 4 வந்து சேமாக இருக்கணும், கீழ்கத்துவாயில் வந்து 1, 2, 4 வந்து சேமாக இருக்கணும், முற்றமில் வந்து எல்லாத்துலேயும் வந்து சேமாக இருக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். அதுக்கடுத்து முரண்துடை, முரண்துடை வந்து உங்களுக்கு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்டாலும் கேட்கலாம், ஆனால் வந்து கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போது முற்பகல் பிற்பகல், அதாவது முரணாக வந்து சொல்லுவாங்க, முன்னாடி பின்னாடி இந்த மாதிரி முரண்பட்டு வந்துச்சு அப்படின்னா வந்து அது வந்து முரண்துடைன்னு சொல்லுவாங்க. முரண்துடைக்கும் அதே சென்டென்ஸ் தான். ஓகேவா, புறம் அக. ஓகேங்களா, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட்டு ஒரு முறை பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். இயபு, இயபு அப்படின்னா கடைசி. ஓகேவா, கடைசியில் இருக்கிறது சேமாக இருக்கணும். ஓகேவா, இயபு, ஓகேவா, இயபு அப்படின்போது கடைசியாக இருக்கிறது சேமாக இருக்கணும். கூடும், மூடும், நாடும், யாடும், டும் டும்னு வந்திருக்கு பாருங்கள், இதெல்லாமே வந்து சேர்க்கணும். இங்கே அடியேபு அப்படின்னா வந்து கடைசியில் இருக்கிறது வந்து சேமாக இருந்தால் வந்து அது வந்து கீழே இருக்கிறதும் மேலே இருக்கிறதும் தான் அடி. அடியன்னா மேலேயும் கீழேயும் பார்க்கணும். ஓகே, இப்போது இந்த சீர்களை வந்து பார்க்கணும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இங்கே ஒரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும். நம்ம நார்மலாக வந்து 1, 2, 3 இப்படி போடுவோம், 1, 2, 3, 4 அப்படின்னு இப்படி போடுவோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் இப்படியே ஞாபகம், இயபு வந்து 1, 2 இது அப்படியே ஞாபகம். ஆனால் வந்து இதில் வந்து இயபில் வந்து வரும்போது இது 1 இது 2 இது 3 இது 4 வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இது 1, 2, 3, 4 ஏன்னா லாஸ்ட் லெட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம், ரிவர்ஸில் வச்சுக்கணும். எல்லாமே வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அப்படி எழுதிட்டிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கான்செப்டும் கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள், 1, 2, 3 அப்படின்னு போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கு வந்து லாஸ்ட் லெட்டர் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து இணை இயபு. நிறைய புத்தகத்தில் 1, 2, 3 இப்படி போட்டிருப்பாங்க, நீங்கள் திருப்பி இதுக்கு வேறு மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இயபு அப்படின்னும் போது மட்டும் அந்த இதுக்கு வந்து 1, 2, 3 இப்படி ரிவர்ஸில் போட்டு பாருங்கள், முடிஞ்சிருச்சு. ரிவர்ஸில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது என்ன இயபு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம்.
அதே வந்து அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1-3க்கு வந்தால் என்ன, அதுக்கடுத்து வந்து 1-4க்கு, அதுக்கடுத்து வந்து 1-2-3, அதுக்கடுத்து வந்து 1-3-4 மேற்கத்துவாய். ஸோ மேற்கத்துவாய் அதே சேம் கான்செப்ட் தான், ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அலபடை, இதில் அலபடை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அலபடை வந்து ஒரு வார்த்தை வந்து அப்படியே வரும், ஓகேங்களா? ஒரு இது வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், கொடுப்பதுவும் கொடுப்பதுவும். ஸோ கரெக்டாக எழுத முடியல, கொடுப்பதுவும் அப்படின்னு எடுப்பதுவும் அப்படின்னா தூவும், இது மாதிரி சேமாக வரும், அது வந்து ஆலபடை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? நீங்கள் எதுகை மோனை இயப்பு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த PDF வேணுமா அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த PDF வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஷார்ட்கட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த டேபிளர் காலம் மாதிரி இதை மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, இதை மட்டும், ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும், எந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.